வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் திருக்கோவிலை பார்க்க போறோம். சேத்துப்பட்டு நெடுங்குன்றம் கிராமத்தில் இருக்கு. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும். வாங்க நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். ராமருடைய இந்த திருக்கோவில் வந்து சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலாக சொல்லப்படுகிறது. இலங்கையில் ராவணன் போருக்கு பிறகு அயோத்திக்கு திரும்பும் வழியில் ராமர் இந்த இடத்தை கடந்து சென்று இங்கு உள்ள ஒரு மலையில் தவம் செய்து கொண்டிருந்த சுகபிரம்ம ரிஷியை சந்திக்கிறார்கள். சீதை, ராமன், லட்சுமணன் இவர்களுடைய வருகையை கண்ட சுகபிரம்ம ரிஷி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து சில அரிய தகவல்கள் அடங்கிய பனை ஓலையை வந்து மகரிஷி அவர்கள் வந்து ராமருக்கு கொடுக்குறாரு. அந்த ஒரு இடம்தான் இந்த திருத்தலம். அதுதான் நாம இப்போ வீடியோவில் பார்க்குறோம். நாயக்கர் வம்சம் இதை கட்டியது. நாயக்கர் வம்சம் எப்படின்னா, அந்த நாயக்கர் என்பது இந்த ஊரில் பிறந்தவரான். வரலாறு படி இந்த ஊரில் பிறந்தவர் தான் வந்து திருப்பரங்குன்ற கோவில் கோபுரத்தை கட்டினவர். இது மாதிரி 8 கோவிலை கட்டியிருக்கிறார். அவர் பல ஊருங்களில் கோயில் கட்டினார். அந்த நாயக்கர் வம்சத்து அந்த நாயக்கருடைய வம்சத்தினுடைய கோயில் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாயக்கருக்கு எப்படின்னா, கிருஷ்ணதாயராயருடைய வம்சத்துக்கு இது குலதெய்வமா. அந்த காலத்தில் இங்கே வந்து படைகளை நிறுத்தி இங்கே இந்த பூஜை போட்டுட்டு இந்த கோயிலை குலதெய்வம் கும்பிட்டுதான் போர் போகிற போர். இது மாதிரி நிறைய வரலாறு இருக்குது. தமிழகத்தில் வந்து ராமருக்கு இதை விட ஒரு பெரிய கோவில் கிடையாது. அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க இந்த கோவில். வீடியோவில் பாருங்கள்.
ராமச்சந்திர பெருமாள் உள்ள இருக்கிறாரு. ஆண்டுதோறும் வந்து தேரோட திருவிழா வந்து சிறப்பாக நடைபெறுது கோயில். அந்த தேர் ஊர் ஃபுல்லாக வரும், ஊர் புற சுற்றி தேர் தெரு புற சுற்றி வருது. உள்ள சன்னதி ராமச்சந்திர ராமர் பெருமாள் பெருமாள் அதில் அந்த அவதாரத்தில் அவர் ராமச்சந்திர அவதாரம். அது அரசாங்க நிதி உதவி கொடுத்து கூட சிறப்பாக கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சு சிறப்பாக வந்து பூஜை செய்தாங்க. வருஷம் வருஷம் அந்த தேர் இருப்பாங்க. மற்றபடி நல்லா நிறைய ஜன கூட்டம் வரும், நல்ல சக்தி வாய்ந்த பெருமாள். இது எந்த மாவட்டத்தில் வந்தது? திருவண்ணாமலை மாவட்டம். நடக்கும் சிறப்பான கோயிலா இருக்கிறதுனால அஞ்சு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முகூர்த்தம். ஒவ்வொரு தேதியில அஞ்சு கல்யாணம் ஆகும் அந்த கோயில். அந்த முகூர்த்த தேதி வருது இல்ல, சரி ஒரே முகூர்த்த டைம்ல எப்படி அத்தனை டைம் கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாம் உள்ள நிறைய இடம் இருக்குல்ல, ஆளுக்கு அரை நாள் முக்கமான டைம் கொடுத்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதனால உள்ள மூலஸ்தானத்துல நடக்குது, டைம் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்து ஒரு கல்யாணம் நடக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரைட், பாருங்க, நன்றி.